வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த லெசன் டிகினிட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் இந்த சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ட்ரைனிங் மெத்தட்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அதோடய ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தோம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அதான் மெயின் ஹெட்டிங். இன்னும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அதான் வந்து அடுத்த ஒரு மெயின் ஹெட்டிங். ரெண்டு மெயின் ஹெட்டிங் தான். இதே கீழே தான் நிறையா சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னாக்க, நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே ட்ரெயின் பண்ணுறது பிறகு தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஒர்க்கும் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம், ஸோ நம்ம ட்ரைனிங்கும் பண்ணிக்கலாம். ஒரு நமக்கு நம்மளோட சூப்பர்வைசரோ இல்லை சுப்பீரியர் ஆஃபீஸரோ நமக்கு என்ன பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார். இது ஒரு ஷார்ட் டைம் ட்ரைனிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கிறது. அப்படின்னா என்னது, நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணுற இடத்துலையே ட்ரெயின் பண்ணுறது மட்டும் மெத்தடுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன அர்த்தம்னாக்க, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த விட்டுட்டு வேறு ஒரு அவுட் சைடு தி ஒர்க் பிளேஸ் ட்ரெயின் பண்ணோம்னாக்க, அதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லக்கூடியது. அவுட் சைடு ஒர்க் பிளேஸ்னா என்னது, நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு வெளியில் போயிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னாக்க, அதுக்கு பேர் என்னது, ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் ஹெட்டிங் என்னாக்கா, ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு மெயின் ஹெட்டிங் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒன் பை ஒன்றா அதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது நம்ம ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு 3 பாயிண்ட்ஸும், செகண்ட் வீடியோவில் ஒரு 4 பாயிண்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ரெஃபர்ஸ் டு தி ட்ரைனிங் விச் இஸ் கிவன் டு தி எம்ப்ளாயி அட் தி ஒர்க் பிளேஸ் பை ஹிஸ் இம்மிடியேட் சூப்பர்வைசர். சொல்ல புரியுது உங்களுக்கு, அழகாக சொல்லியிருக்குது. நான் சொன்னது தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு அவரோட ஒர்க் பிளேஸ்லேயே சூப்பர்வைசரால் இம்மிடியேட்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லியிருக்கு. அது அவரோட ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். யார் மூலமாக அப்படின்னாக்க, சூப்பர்வைசர் மூலமாக இமீடியட்டாக ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ட்ரைனிங்கும் மெச்சூர் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தி எம்ப்ளாயி லேர்ன்ஸ் ஜாப் இன் தி ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட். அவர் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரோ, எந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரோ, அதே ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே அவர் வந்து ஜாபை லேர்ன் பண்ணிக்கலாம், அவரோட வேலையை லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரோ, எந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்பிலையோ, அதே ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே ஜாபை லேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லியிருக்கு. அதாவது சொல்லியிருக்கு பாருங்கள், இன் அதர் வேர்ட்ஸ் தி எம்ப்ளாயி லேர்ன்ஸ் ஜாப் இன் தி ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட் என்னவோ ஒரு எம்ப்ளாயிக்கு, அதே ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே ஜாபை லேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப், இதோட பிரின்சிபிள் இதோட கொள்கை எப்படி இருக்குனாக்க, கோட்பாடுகள் எப்படி இருக்குனாக்க, லேர்னிங் பை டூயிங் அண்ட் லேர்னிங் வாயில் ஏர்னிங். அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்க, லேர்னிங் பை டூயிங் அப்படின்னது, வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போதே லேர்ன் பண்ணுறது, நம்ம கற்றுக்கிறது, பயிற்சி பெறுறது அப்படின்னு சொல்லலாம். அண்டு லேர்னிங் வாயில் ஏர்னிங், சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே லேர்ன் பண்ணுறது. ஸோ ஒர்க் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லேர்ன் பண்ணலாம். அதான் லேர்னிங் வாயில் ஏர்னிங்னு சொல்லியிருக்கு. லேர்ன் பண்ணும்போதே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மெத்தடுக்கு பேர் தான் எனக்கு ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்லியிருக்கு. ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இருக்குதுல பாருங்கள், லேர்னிங் பை டூயிங், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று, அண்டு லேர்னிங் வாயில் ஏர்னிங் என்னது, நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேர்ன் பண்ணிகிட்டும் இருக்கோம். இதுதான் அதோடய கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இஸ் சூட்டபிள் ஃபார் இம்பார்ட்டிங் ஸ்கில்ஸ் தட் கேன் பி லேர்ன்ட் இன் ஏ ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னாக்க, ஷார்ட் பீரியட் லேர்னிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, குறைவான காலத்தில் வந்து கற்றுக்கக்கூடிய முறைக்கு மட்டும்தான் இது சூட்டபுளாகன்னு சொல்லியிருக்குது. மறுபடியும் பாருங்கள், அதை ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இஸ் அ சூட்டபிள் ஃபார் இம்பார்ட்டிங் ஸ்கில் தட் கேன் பி லேர்ன்ட் இன் ஏ ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். நம்ம வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தடை
நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது. தி ஃபாலோவிங் ஆர் தி ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்பது ஒன்றா பார்க்கலாம். அதில் இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னாக்க, அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் கோச்சிங் மெத்தட். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா கோச்சிங் மெத்தட். ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில், அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஒர்க் பிளேஸ்லேயே ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் மெத்தட். கோச்சிங்னா உங்களுக்கு தெரியணும், இதுமாதிரி கோச்சிங்னா நம்ம ஸ்கூல்லே கல்வி போட்டு போனதெல்லாம் ஒரு ட்ரைனிங்னாக்க கற்றுக்கிறவங்க, அது வந்து லேர்ன் பண்ணிக்கிறவங்க அர்த்தம். அப்போ தான் ட்ரைனிக்கு வந்துட்டு அந்த சூப்பர்வைசரோ அல்லது அவனோட சுப்பீரியர் ஆஃபீஸரோ அவனோட நாலேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோச்சிங் பண்ணலாம். யாருக்கு அப்படின்னாக்க நியூ எம்ப்ளாயிக்கு. யாருக்கு? நியூ எம்ப்ளாயி. இப்போ ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம கம்பெனியில் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கோம், அவருக்கு வந்து நம்ம கம்பெனியை பற்றி எந்த வித டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ அவர் வந்து நியூ எம்ப்ளாயி கூட இருக்கலாம், அவருக்கு ஒர்க்கும் தெரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த ஒர்க்கை பற்றிய ஒரு விஷயத்தை அந்த சூப்பர்வைசரோ இல்லை சுப்பீரியர் ஆஃபீஸரோ அவர் என்ன பண்ணலாம், இவருக்கு கோச் பண்ணலாம். யாருக்கு? அந்த நியூ எம்ப்ளாயிக்கு. இதுக்கு பேர் தான் கோச்சிங் மெத்தட்னு பேர். நல்லா பாருங்கள், இன் தி கோச்சிங் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் தி சுப்பீரியர் டீச்சர்ஸ் ஆர் கைட்ஸ் தி நியூ எம்ப்ளாயி அபவுட் தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ரிலேவன் டு எ கிவன் ஜாப். ஒரு நியூ எம்ப்ளாயிக்கு அவருக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கில்ல அவருடைய திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து டீச் பண்ணுறது அல்லது கைட் பண்ணுறதுக்கு பேர் தான் கோச்சிங் மெத்தட்னு சொல்லியிருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒரு நியூ எம்ப்ளாயிக்கு டீச் பண்ணுறது அல்லது கைட் பண்ணுறதுக்கு அல்லது வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். டீச் பண்ணுறது அல்லது கைட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணி அவரோட நாலேஜையும் ஸ்கில்லையும் நம்ம ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரிக்க லேவண்டாக கொண்டு வரதுக்காக செய்கிற வேலைக்கு பேர் தான் என்னென்னாக்க கோச்சிங் மெத்தட்னு சொல்லியிருக்குது. இன் திஸ் மெத்தட் சுப்பீரியர் பிளேஸ் தி ரோல் ஆஃப் கோச் ஆர் கைடு அண்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்கு. அது இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுப்பீரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கோச் பண்ணுறாரு, அவரோட ரோல் என்ன கோச் பண்ணுறது தான், ஆர் கைடு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அண்டான இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறது. நம்ம கம்பெனியில் வந்து இப்படிலாம் டீட்டெயில் என்னென்ன பண்ணிட்டுருக்கோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல் கைட் பண்ணுறது, ஃபுல் கோச் பண்ணுறதுக்கு பிறகு தான் கோச்சிங் மெத்தட்னு சொல்லியிருக்குது. அண்டர் திஸ் மெத்தட் தி சுப்பீரியர் சுட் பாயிண்ட் அவுட் மிஸ்டேக்ஸ் லேப்சஸ் கமிட்டட் பை தி நியூ ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ அட்வைஸ் தி ரெமடியல் மெஷர்ஸ். இந்த சுப்பீரியர் என்ன பண்ணணுன்னாக்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். எதை பாயிண்ட் அவுட் பண்ணாக்க அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுற பாயிண்ட் அவுட் பண்ணணும், லேப்ஸ் அது அவர்கிட்ட என்ன குறைபாடுகள் இருக்குது அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். கமிட்டட் பை தி நியூ ஒர்க்கர், யார்கிட்ட? நியூ ஒர்க்கர்கிட்ட. அட்வைஸ் ரெமடியல் மெஷர்ஸ்னாக்க நம்ம என்ன, அவர் வந்து சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன பண்ணணுன்னாக்க ரெமடியல் மெஷர்ஸ்னாக்க தீர்வு காணக்கூடிய வழிகளை அவர் சொல்லி தரணும். எப்படி நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்கில் பண்ணுறீங்க, இது பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை அந்த நியூ ஒர்க்கருக்கு சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அண்டர் திஸ் மெத்தட் தி சுப்பீரியர் ஷுட் பாயிண்ட் அவுட் மிஸ்டேக்ஸ் ஆர் லேப்சஸ் கமிட்டட் பை தி நியூ ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ அட்வைஸ் தி ரெமடியல் மெஷர்ஸ். ஓகேவா? நியூ ஒர்க்கருக்கு வந்து சுப்பீரியர் என்ன பண்ணணுன்னாக்க அவர் அந்த நியூ ஒர்க்கர் செய்யக்கூடிய மிஸ்டேக் அண்ட் லேப்சஸ் எல்லாம் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து அது ஏற்படாத வகையில் அட்வைஸ் கொடுக்கணும். அவருக்கு கொடுத்து அதை வந்து அதுமாதிரி மிஸ்டேக் ஏற்படாமல் பார்த்துக்கணும், அதுக்கு தீர்வு கண்டன வழிமுறையில் ஒரு செஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், மெசேஜ் டு ட்ரைனர்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனர்ஸுக்கு வந்து அதெல்லாம் பண்ணணும். அவர் தி ட்ரைனிஸ் கேன் கிளியர் தேர் டவுட்ஸ் தென் அண்ட் தேர். இந்த ட்ரைனிக்கு அதாவது ட்ரைனிங்னாக்க அதான் நியூ எம்ப்ளாயி தான், புதுசாக கற்றுக்க வந்தவர் தான். அவருக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாக்க அவர் என்ன பண்ணணுங்க, அந்த சுப்பீரியரை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது. அந்த நியூ எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்க, அதை பயிற்சி பெறுறவங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாக்க அதை அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது. இதுதான் கோச்சிங் மெத்தட். கோச்சிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் இருக்குது. என்னென்னக்கால ட்ரைனிங், சப்போர்ட், மோட்டிவேஷன் இருக்குது, அடு எஜுகேஷன், பொட்டன்ஷியல், நாலேஜ், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கோச்சிங்கில். ஓகேவா? எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் எடுத்துக்கலாம், சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட் வேணுமோ சுப்ரீர் ஆஃபீஸர் அதெல்லாம் வாங்கிக்கலாம். அவங்க மோட்டிவேஷன்,
அவன்கிட்ட வந்து மோட்டிவேஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன், உனக்கு வந்து ஒரு எஜுகேஷன் இருக்கும் ஃபுல்லாகவே. பொட்டன்ஷியல், அவனோட பொட்டன்ஷியல் என்ன காமிக்க முடியும், திறமை என்ன காமிக்க முடியும், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இதெல்லாமே கோச்சிங்கில் நடக்கிறன்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க, செகண்ட் மெத்தட் மென்தாரிங் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னது? மென்தாரிங். மென்தாரினாக்க அவரும் கற்றுக் கொடுக்குறாரு தான். ஒரு எதை கற்றுக் கொடுக்குறனா, அவர் என்ன பண்ணுவார்னாக்க, அவர்கிட்ட இருக்க நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பார். அவர்கிட்ட உள்ள நாலேஜ் என்ன பண்ணுவார்னாக்க, இந்த ட்ரைனிங், அதாவது இந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவார். இவர் பேர் தான் மென்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய. அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. அந்த ஒர்க்கில் வந்து அவனுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரைனிங், இந்த புதுசாக வரக்கூடிய அந்த ட்ரைனிங்னாக்க, அந்த எம்ப்ளாய்கிட்ட என்ன பண்ணுவார்னா, அவர் ஷேர் பண்ணிக்குவார். இந்த ஷேர் பண்ணுற பர்சனுக்கு பேர் என்னன்னாக்க, மென்தார் அப்படின்னு சொல்கிறது. மென்தார் என்னது? ஷேர் பண்ணுற பர்சன், அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுற பர்சன் தான் அவர். இதில் நம்ம வந்து அவர்கிட்ட நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ அந்த மென்தார்ட்டேருந்து அந்த ட்ரெயினிங் என்ன பண்ண முடியும்னா, ஒர்க்கர் என்ன பண்ண முடியும்னாக்க, பல விதமான விஷயங்களை கற்றுக்க முடியும். இதுதான் மென்தாரிங் மெத்தட் அப்படிங்கிறது. நல்லா கவனிங்கிறத, மென்தாரிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. நல்லா சொல்லியிருப்பாருங்க. மென்தார் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னாக்க, அவருடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் எம்ப்ளாயிட்ட ஷேர் பண்ணுற நம்பருக்கு பேர் தான் மென்தார். மென்தாரின்னா இதான் மீனிங். நல்லா ஏமாற்றுங்க. மென்தாரிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. எந்த ஒரு பர்சன் வந்துட்டு நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் எம்ப்ளாயிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரோ, அவர் தான் மென்தார். ஏமா வச்சுக்கிங்க. மென்தாரிங் அப்படின்னாக்க, இட் இஸ் ஏ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ். இதில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறது பேர் தான் மென்தாரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. The focus in this training is on the development of attitude of trainees. இது இது இதுக்கு இதனால் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த ட்ரைனிங்கில் ஒரு ட்ரைனிஸ்னால் கற்றுக்கிறவங்கன்னு அர்த்தம், அவங்களோட அட்டிடியூட்னாக்க, அவங்களோட மனநிலையை வந்து இதில் டெவலப் பண்ண முடியும். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரிக்கே ஒரு ட்ரைனிங் எடுக்கிற ஒரு பர்சனுடைய அட்டிடியூடை, அவனோட மனோபாவத்தை, மனநிலையை மாற்ற முடியும். அதுதான் கான்செப்ட் இது. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் எப்படி அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அப்படியே நமக்கு அவங்க கிடப்பாங்க. ஏன்னா நிறையா ஷேர் பண்ணிக்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அட்டிடியூட் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ். இந்த மென்தோரிங் ட்ரைனிங் வந்து மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. நல்லா பாருங்கள். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னாக்க, மேனேஜிங் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், ஜென்ரல் மேனேஜர்ஸ், இது மாதிரி உள்ள மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மென்தோரிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள். மென்தோரிங் இஸ் ஆல்வேஸ் டன் பை சீனியர் பர்சன். இட் இஸ் ஆல்சோ ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் லைக் கோச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்க, மென்தோரிங் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்குனாக்க, ஆல்வேஸ் டன் பை சுப்பீரியர் சீனியர் பர்சன். இது யார் செஞ்சு முடிக்கிறனாக்க, சீனியர் பர்சன் தான் செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா அவர் தான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பார். அவர் தான் அவருடைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது யார் செஞ்சு முடிக்க முடியும்னாக்க, சீனியர் பர்சன் தான் செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் லைக் கோச்சிங். இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னாக்க, ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் தான். இவர்கிட்ட இவருக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ, என்னென்ன டீட்டெயில் இவருக்கு தெரியுமோ, இவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, என்னென்ன நாலேஜ் இருக்குதோ, எல்லாத்தையும் 100% எம்ப்ளாயிட்ட ஷேர் பண்ணிக்குவார். ஸோ அது வந்து கோச்சிங் மெத்தட் மாதிரிக்க, இதுவும் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்ட்ராக்ஷன் வந்து அவனை கலந்து பேசிக்கிறதானு சொல்லியிருக்குது. பிசைட்ஸ் தி மென்தார் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொவைடிங் நெசசரி சப்போர்ட் டு ட்ரைனிஸ் அண்ட் ஃபீட்பேக் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இந்த மென்தார் என்ன பண்ணணுனாக்க, இவரோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னாக்க, அந்த ட்ரைனிக்கு வந்து என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ, அவருக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையும் இவர் கொடுக்கணும். அது அந்த ட்ரைனிங் பயிற்சி பெறுற எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ அவ்வளோ சப்போர்ட்டையும் யார் கொடுக்கணுன்னாக்க, இந்த மென்தார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அந்த ஃபீட்பேக் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்
ட்ரைனிங். அது மட்டும் இல்லாமல் அந்த யார் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ ட்ரைனிங் அந்த பர்சன் அந்த எம்ப்ளாய்க்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்கணுமோ, நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, என்ன என்ன பூரா பண்ணுறீங்க அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில் வந்து அவருக்கு இவர் சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்குது, அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஸோ இதையும் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னாக்கா இன்னும் பெட்டரான ஒர்க்கராக நீங்கள் மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லித்தரனாக்கா மெந்தார் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்குது. ஓகேவா, இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் இந்த ரெண்டு இப்போ நம்ம ரெண்டு மாதிரி பார்த்துருக்கோம், ஒன்றுன்னா கோச்சிங் மெத்தட், இன்னொன்று மென்தாரிங் மெத்தட். கோச்சிங் யார் பண்ணுறதுனாக்க சீனியர், அதாவது சீனியர் தான் அவரோட சூப்பர்வைசரையோ சூழல சுப்பீரியர் ஆஃபீஸரோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ அதே ஆர்கனைசேஷனில் வித் இண்டிய ஆர்கனைசேஷன், ஸோ அது இதுவும் வந்துட்டு அந்த ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடியதான். இந்த மென்தாரிங் மெத்தட்ங்கிறது யார் பண்ணுறது அப்படின்னாக்க ஒரு சீனியர் ஆஃபீஸர் பண்ணுவார். ஒரு சீனியர்னா அவருடைய நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உள்ள பர்சன் வந்து ஒர்க் பிளேஸில் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான் அதுவும். அடுத்து ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்னாக்க ஒரு ஜாப்பில் உள்ள ஒரு பர்சனை வந்துட்டு அதே ஜாப்பில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறத வைக்கிறது இல்லை, அந்த ஜாப் ரொட்டேஷன் அந்த ஜாப் வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் பர்ச்சேஸ் மேனேஜர் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் இயரில் வந்து அவர் சேல்ஸ் மேனேஜர், அடுத்த ஒன் இயரில் வந்து அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஜாப் மாற்றிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை பாருங்கள், இது இதனால் இந்த 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 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு பர்சனுக்கு வந்து எல்லா ஜாப்பும் தெரியணும், ஒரு பர்சனுக்கு வந்து எல்லா விதமான ஜாப்பும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்குது. பாருங்கள், ஜாப் ரொட்டேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் ப்ராடனிங் தி நாலேஜ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இது ரெண்டும் சொல்லிட்டேனாக்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கு ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க எல்லா எம்ப்ளாய்க்குமே ப்ராடனிங் தி நாலேஜ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் என்ன கிடைக்கும், ஒரு நாலேஜ் வந்து ப்ராடன் ஆகும். இப்போ நம்ம சேல்ஸ் மேனேஜரை மட்டுமே பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டோம்னாக்க அந்த சேல்ஸை பற்றி மட்டும்தான் தெரியும் நமக்கு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படி ஒவ்வொரு வேலையை நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னாக்க எல்லா ஒர்க்குமே நமக்கு தெரியும். ஸோ இதனால தான் நம்மளோட நாலேஜ் வந்து ப்ராடன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்டர் திஸ் மெத்தட் ஏ ட்ரைனிங் இஸ் periodically shifted from one work to another work and from one department or division to another department or division for a particular period of time. அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள், இதான் மீனிங். அதுக்கு இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த ட்ரைனிங், அதாவது அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிற ஒரு நபருக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒன் ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பாருங்கள் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள், இது டைம் டு டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எல்லா ஒர்க்குமே தெரிஞ்சுக்க முடியும். தி மெயின் எய்ம் ஆஃப் ஜாப் ரொட்டேஷன் இஸ் டு எக்ஸ்போஸ் தி எம்ப்ளாயி டு வேரியஸ் இன்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ். இதோட மெயின் எய்மே என்ன அப்படின்னாக்க ஜாப் ரொட்டேஷனுடைய மெயின் எய்மே அந்த எம்ப்ளாயிக்கு வந்துட்டு வேரியஸ் இன்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ் தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பல விதமான ஒர்க்கு அவருக்கு தெரியறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜாப் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க ஒரே ஜாப்பில் ஒர்க் பண்ணாக்க எனக்கு இதை தவிர இவர் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இந்த விளம்பரம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துட்டார் அப்படின்னாக்க அந்த ஒர்க்கையும் இவரை பார்க்க சொல்லலாம், அவருக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்க. ஸோ அப்படி நாலேஜ் இல்லைனாக்க ஒர்க்கு பார்க்க சொல்ல முடியாது, அதுக்கு ஆனால் இந்த ஒர்க்கே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன செய்யுதுனாக்க ஜாப் ரொட்டேஷன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எல்லா ஒர்க்குமே எல்லா எம்ப்ளாய்க்கும் தெரியும் அப்படிங்கும் பொழுது ஒரு எம்ப்ளாய் இல்லைனா கூட இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம. அது மட்டும் அவங்களுடைய நாலேஜ் என்ன ப்ராடனிங் ஆகும், அதிகரிக்கு நிறையா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆன் தி ஜாப் ட்ரைனிங்லேயே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.